வாங்கிய கடனை திரும்ப செலுத்திவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்லுமாறு கடன் கொடுத்தவர் சிறைபிடித்த ஆத்திரத்தில் வாகன உரிமையாளரே அதனை தீயிட்டுக் கொளுத்திய சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன், விவரங்கள். நிச்சயமாக பிரபா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள குள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவரிடமிருந்து மாடரளி பகுதியைச் சேர்ந்த நாகு என்பவர் கடந்த 2009 குடும்ப சூழ்நிலையின் காரணமாக 20,000 ரூபாய் வேடியப்பனிடம் கடன் வாங்கியதாக தெரிகிறது. இனில் கடனை வாங்கியதிலிருந்து நாகு திருப்பி தராமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இதுகுறித்து பலமுறை வேடியப்பன் நாகுவிடம் பணம் கேட்டதாக தெரிகிறது. நாகு பணத்தை திருப்பி தராமல் இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை கண்ணந்தள்ளி பிரிவு சாலையில் நாகுவை வேடியப்பன் பணம் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வேடியப்பன் நாகுவின் இருசக்கர வாகனத்தை சிறைபிடித்து வைத்துக் கொண்டு பணத்தை கொடுத்த பின்னர் வண்டியை எடுத்துச் செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆச்சரியமடைந்த நாகு பீடி பற்ற வைத்து அந்த பீடி துண்டை பெட்ரோல் டேங்கில் போட்டு இருசக்கர வாகனத்தை எரிய வைத்துள்ளார். திடீரென இந்த சம்பவம் குறித்து அங்கிருந்த பொதுமக்கள் மத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த மத்தூர் போலீசார் இருசக்கர வாகனத்தை மீட்டு காவல் நிலையம் எடுத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடுத்த பணத்தை திருப்பி தராததால் கடன் கொடுத்தவர் இருசக்கர வாகனத்தை சிறைபிடித்து தகராறில் ஈடுபட்ட சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்திய சுபா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.